த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், ஏங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அவ்வளவுதானா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உண்மையிலே அங்க இருக்க பிடிக்காம தான் நீங்க வந்தியா இல்ல? ஏன் கூட இருந்து அவளை பத்தி பேச சொல்லி அவளா உன இங்க அனுப்பிச்சு விட்டாளா? இங்க பார், உன்னை நான் பல தடவை எச்சரிச்சிட்டேன், அந்த துரோகிக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேச கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதையும் மீறி நீ அவளை பத்தி என்கிட்ட பேசி அவ மேல இருக்கிற கோவத்தை உன் பக்கம் திருப்பிடாத. நான் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மத்தவங்க சொல்லி முடிவெடுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. நான் என்ன பண்றேன் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. என்ன சொன்ன? அவ நல்லவளா? அவள நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். வெளியில இருந்து என் பிரச்சனையை பாக்குற உங்களுக்கு எல்லாம் என் வேதனை புரியாது. சாதாரணமா எல்லாத்தையும் மறந்துட்டு கடந்து போனதா சொல்லுவீங்க, ஆனா பாதிக்கப்பட்ட எனக்குதான் அந்த வலியோட வேதனை என்னன்னு தெரியும். தேவையில்லாம இந்த மாதிரி எதையாவது பேசி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. இனிமே இந்த மாதிரி பேசுறதா இருந்தா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். அவ நல்லவன்னு சொல்றல்ல, அங்க போய் அவ கூடவே நீ இருக்கலாம். நான் அதை தடுக்க மாட்டேன். ஏன் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏன் வேதனைக்கு ஆறுதலா இருக்கிறவங்க மட்டும் என் கூட இருந்தா போதும்.